ஈவினிங் ஒரு 3 மணி இருக்கும், 3:09 இருக்கும் கரெக்டா. மெசேஜ் வந்தது, நான் மெசேஜ் எடுத்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இது ஏதோ ஃபேக் மாதிரி, அந்த ரம்மில எல்லாம் நமக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி நான் பார்த்துட்டு விட்டுட்டேன். அப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா இது பேங்க்ல இருந்து வந்திருந்தது மெசேஜ். பேங்க் மெசேஜ் உங்களுடைய அக்கவுண்ட் இருக்குல? ஆமா. ஓ, எந்த பேங்க்? தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஓஹோஹோ, ஓகே. சரி ஓகேன்ட்டு நான் பேடிஎம்ல போயிட்டு பேலன்ஸ் செக் பண்ணேன். பேலன்ஸ் செக் பண்றப்ப அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. ரிஃப்ளெக்ட் ஆகாதப்ப சரி ரிஃப்ளெக்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் 1000 ரூபாய் என் ஃப்ரெண்டுக்கு மாத்தினேன். ஃபர்ஸ்ட் 1000 ரூபா சரி போதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 1000 ரூபா மாத்தினேன். போச்சு, மறுபடியும் ஒரு 10000 ரூபா, மறுபடியும் ஒரு 10000 ரூபா, டோட்டலா வந்து 21,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஓஹோஹோ, சரி இது எதுவும் பெரிய இஷ்யூ போல அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய, எனக்கு இப்ப திடீர்னு 9000 கோடி நம்ம அக்கௌண்ட்லங்கிறப்ப, 9000 கோடின்னு அப்ப எனக்கு தெரியாது, இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஒன்னு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வெளியில வர்றப்போ மறுபடியும் ஒரு மெசேஜ், அந்த பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் அப்படியே ஃபுல்லா டெபிட் ஆயிடுச்சு. அப்புறம் டெபிட் ஆனதுக்கு அப்புறம் பேங்க்ல இருந்து கால் பண்ணிட்டே தான் இருந்தாங்க எனக்கு கண்டினியூஸா. இல்ல பேலன்ஸ் அமௌண்ட் ஒரே தெரியா தானே ஆச்சு? இப்ப 9000 crores அப்படின்னு ஒரே தெரியா தானே உங்களுக்கு டெபிட் ஆச்சு? கிரெடிட் ஆச்சு, ரிட்டர்ன் அந்த நான் 21,000 எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஓ ஓகே ஓகே ஓகே. இது எவ்வளவு நேரத்துல நடந்ததுங்க? இது ஒரு 34 மினிட்ஸ்ல கரெக்டா, ஒரு 1/2 hour ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. இப்ப பேலன்ஸ் அமௌண்ட் அது உங்க அக்கவுண்ட்ல ஏற்கனவே இருந்ததுங்களா? அந்த 21,105 ரூபா தான் இருந்தது என் அக்கவுண்ட். ஓ சரி சரி சரி. இப்ப அந்த அமௌண்ட் திருப்பி கொடுத்துட்டீங்களா நீங்க? அதை கேட்டாங்களா பேங்க்ல? அதான் சார், நான் திரும்பி கொடுக்கலான்னு பேங்க்கு போனப்பதான் டிநகர் பிரான்ச்ல வச்சுதான் நாங்க பேசினா, அந்த அமௌண்ட் நீங்க திருப்பியும் தர வேண்டாம், நாங்க உங்களுக்கு டிரைவரா இருக்கீங்க, உங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு சைடு பேசினாங்க. அப்புறம் ஒரு சைடு வந்து சிசிஓன்னு சொல்லி ஒருத்தர் பேசினாரு, தம்பி நீ உள்ள போயிருவ, உன்னை தூக்கி நாங்க உள்ள வச்சிருவோம், எஃப்ஐஆர் போடுவோம் மேல. 21,000 திருப்பி கட்டுறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன், பட் ஆனா அவங்க வாங்கறதுக்கு ரெடியா இல்ல. எவ்வளவு எவ்வளவு சொல்றீங்க? 21,000 ரூபாய். 21,000 நீங்க திருப்பி கொடுக்கறீங்க? அவங்க வேணான்றாங்களா? அவங்க வேணான்றாங்க, நான் நாங்க கட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க, மிரட்டுற மாதிரி. இது எந்த பிரான்ச் இது? இது வந்து எனக்கு வந்து அக்கவுண்ட் இருக்குறது பழனி பிரான்ச். ஓகே, ஆனா நீங்க பேசினதெல்லாம் டி நகர் பிரான்ச், டி நகர் மெர்கன்டைல் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். அங்க எங்க வருது? வருது அது எங்க? டி நகர்ல எங்க இருக்குது? வெங்கட் நாராயணன் ரோட்ல வருது. ஆமா, வெங்கட் நாராயண் ரோட். ஓகே ஓகே. சரி, இப்ப இறுதியா என்ன சொல்றாங்க? நீங்க ஏதாவது ஒரு போலீஸ்ல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துருக்கீங்களா? அதான் சார், நான் கம்ப்ளைண்ட் பண்ண போனாலும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம், வி ஆர் சேஃபிங் யூ, அதாவது உங்களுக்கு நான் சேவ் பண்றேன், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதனாலலாம் வந்திருக்கு என்னன்னு ஒண்ணும் சொல்லல அவங்க. அந்த அமௌண்ட பத்தியே பேசல பிரதர். அவங்க வந்து எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்குன்னு கேட்டாலும் சொல்லல அவங்க. இப்ப நம்ம எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்குன்னு கேட்டா சொல்லணும்ல, சொல்ல மாட்டேன்றாங்க அவங்க. அவங்க அந்த அமௌண்ட பத்தியே பேசல, அந்த பல்க் அமௌண்ட பத்தியே பேசல. ஓகே. இப்ப உங்களுக்கு எந்த ஊருங்க? உங்களுக்கு பழனில? இங்க எனக்கு சொந்த ஊர் பழனி. பழனி பழனில நெய்க்காரப்பட்டி.